இப்போ ரீசெண்டாக நடந்த பஜாஜ் ஃபைனான்ஸோட ஊழியரோட அட்டகாசத்தை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். விழுப்புரத்தில் லட்சாதிபதிங்கிற நபர் வந்து இஎம்ஐயில் பைக் வந்து எடுத்துருக்கிறாரு பஜாஜ் ஃபைனான்ஸில். அவர் மாதத்தவணை 50,000 ரூபாயை வந்து கெட்டாமல் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ இதன் காரணத்தினால பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து பஜாஜ் ஏஜெண்ட்டை ரெண்டு பேரை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட இஎம்ஐ வசூல் பண்ணால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவரோட பைக்கை தூக்கி பஜாஜ் ஃபைனான்ஸில் ஒப்படைக்கிறதுக்காண்டி நைட்டு வந்து அவருடைய வீட்டுக்கு ஒரு ஸ்பேர் கீ கொண்டு வந்து வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இஎம்ஐயில் ஒரு பைக் வாங்கினாலுமே ஒரு ஃபினான்ஸில் வாங்கினாலுமே ஒரு ஸ்பேர் கீ அவங்ககிட்ட இருக்கும். அந்த கீயை எடுத்துகிட்டு வந்து அவருடைய வீட்டுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது அங்கே சுற்றி இருந்த நபர்கள் எல்லாமே அவரை வந்து சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்க. ஸோ திருடன்னு சொல்லி பைக் எதுக்கு திருடுறீங்க அப்படின்ட்டு, நாங்கள் வந்து பைக் திருடம் கிடையாது, நாங்கள் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏஜென்ட்டு. ஸோ அவங்க சொல்லி வந்து கேட்கல, உடனே போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸும் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேட்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் ஊழியர் அப்படின்ட்டு பைக்கை வந்து தூக்க வந்திருக்காங்க. ஏன்னா இஎம்ஐ வந்து கட்டலை, 50,000 ரூபாய் வந்து பெண்டிங் இருக்குது, இன்னும் சரியாக வந்து இஎம்ஐ கட்டலை, அதனால தான் பைக்கை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் தரப்புலேருந்து கேட்ட பதில் என்னென்னா, நைட்டு தான் பைக்கை தூக்க வருவீங்களா? ஸோ உங்களுக்கு பைக்கை தூக்கிறதுக்கு வரணும்னா நீங்கள் பகலில் தான் வரணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸோட நீங்கள் வந்து தூக்கிறதுக்கான அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வேணும், அந்த பைக்கை தூக்கிறதுக்கான ரிப்போர்ட் எல்லாமே வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பைக்கை வந்து எடுக்க முடியும், இல்லைனா வந்து நீங்கள் பைக்கை தூக்க முடியாது. அதுவும் நைட் டைம் வந்து எடுக்கக்கூடாது யார் வீட்லேயும் வந்து பைக்கை. ஸோ இஎம்ஐயில் நீங்கள் வாங்கினா நீங்கள் பைக்கை எடுத்துருவீங்களா, தூக்கிடுவீங்களா நைட்டு வந்து? ஸோ அவங்கள வந்து வார்ன் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸில் நீங்கள் இந்த மாதிரி இஎம்ஐயில் பைக்கை வாங்கி உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், இது நியூஸ் சேனலே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இந்த விஷயம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து என்ன அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கஸ்டமரோட நாங்கள் வந்து சமாதானம் ஆயிடுறோம், ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே நாங்கள் வந்து பண்ண மாட்டோம், நீங்களும் செய்தியை வந்து வெளியிடாண்டான்னு சொல்லி நியூஸ் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் செய்திகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது பஜாஜ் ஃபைனான்ஸை பற்றி. நான் ஆல்ரெடி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை வந்து அவங்க சர்ச்சையில் சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை தான் வந்து அவங்க சர்ச்சைகளை வந்து சிக்கியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஸோ இப்படி உங்களுக்கும் சம்பவம் நடந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன், இது ஒரு அவேர்னஸாக வந்து எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.